ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டீ போட்டு கொடுக்க போகிறேன். என்ன டீனா? ஹெல்த் டீ. இது வந்து ஹெல்த் டீ குடிக்க போகிறேன். அதனால் உங்களுக்கும் வந்து அப்படியே வீடியோவில் காட்டலாம்னு. இப்போ வந்து வின்டர் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் இந்த மாதிரி டீ வச்சு நீங்கள் எல்லாருமே குடிங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டீ, ரொம்ப உடம்புக்கு நல்லது. வின்டர் வந்து சில பேருக்கு ஆகாது, சளி பிடிக்கும், இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து உடம்பு வந்து வாட்டி எடுத்துரும். அதனால் வந்து இப்பப்போ வரதெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக வர மாதிரி நம்ம உடம்பு தாங்கணும்ல, அந்த உடம்பு தாங்கிக்கிற மாதிரி நம்ம ஃபுட்டு எடுத்துக்கணும். அந்த மாதிரி நான் இப்போ வந்து ஒரு டீ போட்டு கொடுக்க போகிறேன். இப்போ வந்து தண்ணி வந்து சுட வச்சுட்டேன். தண்ணி சுட வச்சுன்னா என்ன பண்ணுன்னா, நல்லா வந்து இஞ்சி வந்து நல்லா தட்டிக்கோங்க. இஞ்சி ரொம்ப தட்டாதீங்க. இஞ்சி வந்து ரொம்ப தட்டிங்கன்னா அந்த சாறு வந்து அது கீழேயே போயிடும். சில இது நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, நல்லா கொஞ்சம் சூடாகன்னு போடுங்க இஞ்சி. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து வெளியில் வரும். இஞ்சி போட்டாச்சு. ரெண்டாவது என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஏலக்காய். இந்த ஏலக்காயை நல்லா தட்டி போட்டுருங்க. நல்லா இந்த ஏலக்காய் வந்து தட்டி போட்டுருங்க. நான் வந்து பிச்சு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பட்டை. இந்த பட்டை வந்து அடுத்தது இந்த பட்டை போட்டுக்கோங்க. பட்டை போட்டவுடனே இப்போ ரெண்டு கிராம்பு, இந்த ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க. அடுத்தது மிளகு. இதெல்லாம் வந்து என்னென்னா மருத்துவ குணம். இப்போ நான் போகிறது எல்லாமே வந்து இது மருத்துவ குணம் டீ. இது நல்லா கொதித்தவுடனே என்ன பண்ணணுன்னா, இது கொஞ்சம் நல்லா கொதித்தவுடனே ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து டீ தூள் போட்டுருங்க. போட்டு கொஞ்சத்தை கொதிக்கட்டும். இது கொதித்தவுடனே நான் டீ தூள் போடுறேன், நீங்கள் பாருங்கள். கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சோன்னா ஒரு ஸ்பூன் போதும். இந்த பாருங்கள், இந்த ஒரு ஸ்பூன் டீ தூள் போதும். நான் ஏன் ஒரு ஸ்பூன் போதும்னு சொல்கிறேன்னா, இதுலேயே வந்து ஃப்ளேவர் இருக்குது. அதனால் இந்த இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் என்னென்ன போட்டேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதே வந்து ஃப்ளேவர் தான். இது வந்து கொதிக்கும் போது அதே வந்து டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். நீங்கள் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்குவீங்க. நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு வடிகட்டி இப்போ நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம். அதாவது பிளாக் டீன்னு சொல்லுவாங்கள், இந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம். கொஞ்சம் பால் ஊற்றி நீங்கள் குடிக்கலாம். நான் வந்து இப்போ கொஞ்சம் பால் ஊற்றிட்டு குடிக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த சர்க்கரைக்கு பதில் வெல்லம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் வந்து உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், பலமாக இருக்கும். அதாவது உடம்பு முடியாதவங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்களாம் வந்து இது வந்து வெல்லம் போட்டு, நாட்டு சர்க்கரை வெல்லம் போட்டு குடிங்க. நான் வந்து சர்க்கரை போட்டு குடித்தா தான் எனக்கு பிடிக்கும். அதனால் சர்க்கரை போட்டு குடிக்கலாம். கொஞ்சம் பால் ஊற்றினா போதும். சில பேருக்கு திக்காக பிடிக்கும், சில பேருக்கு லைட்டாக பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக பிடிக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் கரெக்டாக குடிப்பேன். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நான் வந்து திக்காக பிடிப்பேன், லைட்டாக. பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டுக்கோசம் இது குடிக்கக்கூடாது, ஹெல்த்துக்காக நீங்கள் குடிக்கணும். ஓகே, இது ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டீ. நீங்கள் வந்து மார்னிங் குடிக்கலாம், இல்லாட்டி ஈவினிங் குடிக்கலாம். நீங்கள் வந்து டூ டைம், ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி குடிக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி குடிக்கலாம். நான் எப்போவும் இது ஈவினிங் தான் குடிப்பேன். ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு, குடிங்க நீங்களும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருங்க, சேஃபாக இருங்க. எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. எல்லா இப்போ மழை புயல் எதை சொல்லியிருக்கிறாங்க, அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே இருங்க, யாரும் வெளியே போக வேண்டாம், மொட்டை மாடியில் நிற்க வேண்டாம். அதே மாதிரி வந்து பழைய வீடெல்லாம் வந்து இந்த மாடியிலலாம் அந்த பழைய ரொம்ப காலத்து வீடெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போய் நிற்காதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப சேஃபாக இருங்க, எல்லாம் உள்ளாரியே இருங்க. குழந்தைங்களாம் வச்சுட்டு வெளியில் விடாதீங்க, குழந்தைங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சுருங்க. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அதனால் வந்து நம்ம தான் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், யாரும் வெளியே போகாதீங்க. இப்போ தான் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லலான்னு.
எல்லாம் நான் சேஃபாக இருங்க. இப்போ வந்து நான் ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸுனால், ஒரு அதாவது சில உடம்புங்களுக்கு வந்து என்னென்னா அலர்ஜி ஏற்படும். அது எதனால் வந்து அலர்ஜி ஏற்படுதுன்னா, சில அவங்களுக்கு வந்து சில ஃபுட்டுனால வந்து அலர்ஜி ஏற்படும். சில அவங்களுக்கு டேப்லெட் ஏதாவது ஒரு மாத்திரை போட்டுட்டானா அலர்ஜி ஆகிடும். சில உடம்புக்கு சில ஒத்துக்காது. ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு உடலுக்கு வந்து ஒரு பாடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பாடிக்கு ஃபுல்லாகவே எல்லாமே ஒத்துக்கும். சில பாடிங்களுக்கு வந்து சில இது ஒத்துக்கவே ஒத்துக்காது. அது வந்து அலர்ஜி ஏற்படும். அலர்ஜி ஏற்பட்டு என்ன ஆகும், தடிப்பு தடிப்பாக வந்து இந்த தடிப்பு தடிப்பாக வந்துடும். நம்ம அரிப்பு அரிச்சிட்டே இருக்கும்போது சிகப்பாகவும் இருக்கும், தடிப்பாகவும் ஆகிடும். அப்போ வந்து பயப்படுவாங்க, ஐயோ என்னடா அரிச்சு நான் ரொம்ப அந்த அரிப்பு மட்டும் தாங்கவே முடியாது. அது என்னென்னா அலர்ஜி. அது வந்து அந்த அரிப்பு அரிக்கிறது வந்து தலை கீரும், கை கால் கீரும், வயிறு கீரும், முதுகு கீரும், கால் தொட எல்லாமே கீற ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக போயிடும். அது வந்து திடீர்னு என்ன பண்ணிங்கன்னா, ஒரு வேப்பிலை வந்து நல்லா ஒன்று இவ்வளோ கொத்து வேப்பிலை எடுத்து 7-8 மிளகு போட்டு நல்லா மென்று சாப்பிடணும். நல்லா மென்று சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஒரு 3 வேளை, ஒரு நாளைக்கு வந்து 3 வேளை, காலையில் மத்தியானம் நைட்டு அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து சரியாக போயிடும். ஏன் நம்ம வேப்பிலை சாப்பிட சொல்கிறோன்னா, அந்த வேப்பிலையில் வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணமும் இருக்குது. அதே மாதிரி வேப்பிலைங்கிறது கடவுளோட இது. கடவுளுக்கு வந்து நம்ம மாரியம்மனுக்கெலாம் வந்து வேப்பிலை தான் படைப்பாங்க. அதனால் வந்து மாரியம்மனுடைய ஒரு அருளும் அந்த வேப்பிலையுடைய மருத்துவம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போவோன்னே அது ரொம்பவே வந்து நம்ம உடம்பு வந்து சரியாயிடும். இது வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த அலர்ஜி வந்து எந்த எது நம்மளுக்கு உடம்புக்கு ஆகுதோ அதுதான் நம்ம சாப்பிடணும். எந்த டேப்லெட் வந்து ஐயோ இது நம்மளுக்கு அலர்ஜி ஆகுமே அப்படின்னா அந்த டேப்லெட்டை வந்து தூக்கி எரிஞ்சிடணும். ஓகே, தேங்க்ஸ். இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.